பங்களாதேஷ் நாட்டின் தேச தந்தையும் அந்நாட்டின் முதல் அதிபருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினேழாம் தேதி டாக்கா செல்கிறார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி இம்மாதம் பதினேழாம் தேதி டாக்கா செல்ல இருப்பதாக புதுதில்லியில் இன்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பங்களாதேஷ் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அங்கிருந்து இந்தியாவில் குடியேறும் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது இந்த சட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பங்களாதேஷ் நிறுவனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க வருமாறு ஷேக் ஹசீனா விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் குமார் தெரிவித்துள்ளார்